வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. இந்திய ராணுவம் எடுத்துள்ள ஒரு முக்கிய கொள்கை முடிவில் கூர்கா ரைபிள்ஸ் படைப்பிரிவுகளில் ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து கூர்கா அல்லாதவர்களை நியமிக்க ராணுவ தலைமையகம் அனுமதி அளித்துள்ளது. ராணுவத்துக்கு அடுத்த ஆட்சேர்ப்பு சுழற்சியில் இருந்து இந்த புதிய கொள்கை நடைமுறைக்கு வரும். உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த கூர்கா அல்லாத ஆனால் தகுதி வாய்ந்த கர்வாலி மற்றும் குமாவோனி இளைஞர்களை கூர்கா படைப்பிரிவுகளில் இணைத்து கொள்ளவே இந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தற்போது இந்திய ராணுவத்தில் 40 கூர்கா ரைபிள்ஸ் படைப்பிரிவுகள் உள்ளன. இவற்றில் 3 கூர்கா படைப்பிரிவுகளில் மட்டும் கூர்கா அல்லாதவர்களை சேர்க்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இப்போது வரை கூர்கா படைப்பிரிவுகளில் நேபாள நாட்டைச் சேர்ந்த கூர்கா இனத்தவரும் இந்திய கூர்கா இனத்தவரும் மட்டுமே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அதிலும் நேபாள நாட்டவர்கள் 60%, இந்தியர்கள் 40% தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். வளமையான கூர்கா படைப்பிரிவுகளை தவிர இந்திய கூர்காக்களுக்காக மட்டும் ஒரு படைப்பிரிவும் சில ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. அதில் நேபாள நாட்டு கூர்காக்கள் இணைத்துக் கொள்ளப்படவில்லை. நேபாளத்திலிருந்து இந்திய ராணுவத்தில் இணைய வருபவர்களுக்கு குறைவில்லை. இருப்பினும் சில பிரிவுகளுக்கு இந்திய கூர்கா ஆட்சேப்பில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதனால் தான் கூர்கா அல்லாதவர்களையும் இணைத்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டது. நேபாளம், இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே 1947 ஏற்பட்ட ஒப்பந்தம் காரணமாக இந்திய ராணுவத்திலும் பிரிட்டிஷ் ராணுவத்திலும் நேபாளத்திலிருந்து கூர்கா வீரர்கள் உள்வாங்கப்பட்டனர். 1947 10 கூர்கா படைப்பிரிவுகள் இருந்தன. அவற்றில் 6 படைப்பிரிவுகள் இந்திய ராணுவத்துடன் இணைந்தன. 4 படைப்பிரிவுகள் இங்கிலாந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன.